பிக் பாஸ் சீசன் 7ல் இந்த வாரம் மணி தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ ஆக்சுவலி வந்து ஏற்கனவே நேற்று நைட் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது தான், எல்லாரும் மீன்ஸ் அந்த பூர்ணிமா, மாயா, சரவண விக்ரம் மற்றும் நிக்சன் இந்த நாலு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள மணி வந்து இந்த வாரம் கேப்டன் ஆயிட்டா இந்த வாரம் எவிக்ஷன்லேருந்து அவன் தப்பிச்சிடலாம் அவ்வளோதான், பட் ஆனால் அடுத்த வாரம் அவன் கண்டிப்பாக எவிக்ட் ஆகிடுவான். அப்படி ஒருவேளை கேப்டன் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த வாரமே அவன் எவிக்ட் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அவன் தான் எவிக்ட் ஆகி போவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அவருடைய கேப்டன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மாயா, பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்ட ஒரு விஷயம், பூர்ணிமா வந்து சொன்னது மணி வந்து கேப்டன் ஆனால் அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு இதாக பண்ணுவாருன்னா எனக்கு வந்து தோணலை அப்படின்னு உடனே கரெக்டாக மாயாவும் வந்துட்டு அதெல்லாம் அவன் சிறப்பாக பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பூர்ணிமா இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க, மணிக்கு சொல் புத்தி தான் இருக்குது. ஸோ மற்றவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒரு புத்தி தான் வந்து இருக்கே தவிர சுய புத்தி இல்லை அப்படின்றத மீன் பண்ணி தான் சொல் புத்தி மட்டும்தான் மணிக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பூர்ணிமா சொன்ன மாதிரி சொல் புத்தியா இல்லை சுய புத்தியோடைய செயல்படுறாரா, அவங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் கொடுப்பாங்களா இல்லாட்டி மணி வந்து பூர்ணிமா சொன்ன மாதிரி தான் அப்படின்றத வந்து நிரூபிப்பாரா அப்படின்றதெல்லாம் கமிங் வீக்கில் வந்து பார்த்துருவோம். மற்றபடி உங்களுடைய கருத்து கணிப்பின்படி மணியோடைய கேப்டன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.